என்பது ஒரு வழிபாட்டின் மார்க்கம் அல்ல, இது ஒரு தொழுகை மார்க்கமும் அல்ல, இது சில பக்தி செயல்களின் மார்க்கமும் அல்ல. மனிதன் கடவுளை வழிபடுகிறவனாக மட்டும் அல்ல, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்து கொண்டு கடவுளை வழிபடுகிறான் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவன் தேவனை தொழுது கொள்கிறவனாக மட்டும் அல்ல, அவன் எப்படிப்பட்ட இருதயத்தோடு அந்த தேவனை தொழுது கொள்கிறான் என்பது ரொம்ப முக்கியம். அவன் பக்தியா பல காரியங்களை கடவுளுக்காக செய்கிறான்றது ரொம்ப முக்கியம் அல்ல, அவன் எப்படிப்பட்ட குணத்தோடும் பண்போடு தன்மையோடு வாழ்ந்து கொண்டு கடவுளுக்காக பக்தியான பல காரியங்களை செய்கிறான்றது ரொம்ப முக்கியமான காரியம். கடவுளை மரியாதை உணர்வோடு நம்புதல், கடவுளை பக்தி உணர்வோடு வணங்குதல், வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுதல், பிரார்த்தனை செய்தல், நமஸ்காரம் செய்தல், கடவுளை போற்றி பாடுதல், கடவுளை நெறிமுறைகளை வாசித்தல், துதி செய்தல், உடலை வருத்துதல், உண்ணாமல் இருத்தல், இறை செய்திகளை கேட்டல், தர்மம் செய்தல், கடவுளுக்காக காணிக்கை கொடுத்தல் போன்ற பல செய்கைகளை மனிதன்கள் செய்கிறான், பக்தி செயல்களாக அவன் செய்கிறான். இது எல்லாத்தையுமே மனிதன் தேவனுக்காக செய்தாலும் மனுஷன் எப்படி இருந்து இதெல்லாம் அவன் செய்கிறான், எப்படிப்பட்ட இருதயத்தோடு அவன் இதை செய்கிறான்றது ரொம்ப முக்கியமான காரியம். இதை தேவன் மிகவும் கவனிக்கிறான். காயின் என்ற வேதாகம கால மனிதன் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை விரும்பி அவருக்கு காணிக்க கொடுத்தான். ஆனாலும் அவனுடைய இருதயம் கோபம், வெறுப்பு, விரோதம், பொறாமை, எரிச்சல், இப்படிப்பட்ட நிறைய தீய குணங்கள் அவனுக்குள்ள இருந்ததுனால அந்த காணிக்கையை அவர் அங்கீகரிக்கவில்லை. ஏசாயா என்ற வேதாகம கால தீர்க்க தரிசியின் காலத்தில் வாழ்ந்த பக்தி மிக்க யூதர்கள் வந்து பலியிடுதல், பண்டிகை ஆசரித்தல், ஆலய வழிபாடுகள், பிரார்த்தனைகள், சபை கூடுதல், இப்படி பல பக்தியான வழிபாடுகளில் ஈடுபட்டு வந்தாங்க. ஆனாலும் அவர்களின் குணநிலையும் அவர்கள் வாழ்ந்த விதமும் தேவனை வந்து பிரியப்படுத்தலை. அதனால இது போன்ற வழிபாடுகள் எனக்கு பிரியமில்லப்பா என்று தேவன் சொன்னது மட்டும் அல்ல, இவை யாவும் எனக்கு வருத்தமா இருக்கிறது என்றும் அவர் கூறினார். இது தேவன் மனுஷனுடைய வழிபாடுகளிலும் பக்தியான செயலிலும் தொழுகையிலும் மட்டுமே பிரியப்படுவதில்லை என்பதை நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது. சோ மனுஷனுடைய இருதயத்துல பரிசுத்தம்ன்றது ரொம்ப முக்கியம். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக என்று தேவன் கூறியுள்ளார். லேவியராகமும் 20:26 பரிசுத்த வேதாகமத்துல போட்டிருக்கு. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 12:14 இது கூறப்பட்டிருக்கு. இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான் என்று ஆண்டவராய் இயேசு கூறியிருக்கிறார். மத்தேயு 5:6 எனவே நாம் எவ்வளவு பக்தி மிக்கவர்கள் என்பதை விட எவ்வளவு பரிசுத்தமானவர்கள் என்பது ரொம்ப முக்கியம். தேவன் விரும்பும் பரிசுத்தம் என்ற தகுதியை அடையாமல் தேவ பக்தியினால் நாம் என்ன செஞ்சாலும் அதனால் நாம் தேவ அருளையோ இறை ஆசியோ பெற்றுவிட முடியாது என்பதே உண்மை. மனிதன் பக்தி மிக்கவன் என்பதை உறுதிப்படுத்திட இறை நம்பிக்கை சார்ந்த பல பக்தியான செயல்களை செய்தால் போதும். ஆனால் அவன் தேவன் பிரியப்படும் பரிசுத்தவான் என்பதை உறுதிப்படுத்த அவனிடம் நற்குணங்களும் நற்பண்புகளும் நற்செயல்களும் நல்ல மனநிலையும் வேண்டும். நம்ம பார்த்தோம்னு சொன்னா மனுஷன் இயற்கையாவே பரிசுத்தமா வாழப்பெற பரிசுத்தமா வாழ இயன்றவன் அல்ல. நாம மனிதர்கள் நாம தவறு செய்கிறவர்கள், நாம தவறி விழுகிறவர்கள். அதனாலதான் வேதாகமம் தெளிவா சொல்லுது, ஒரு மனுஷன் இயற்கையிலேயே பாவியாக அவன் பிறக்கிறான். அவன் பாவம் என்ற அடிமைத்தனத்திற்குள் இருப்பதாக இயேசு கூறுகிறார். யோவான் சுவிசேஷம் 8:34 அவன் பாவத்தை மேற்கொள்ளாத வரை பக்தியாய் செய்யும் எதுவும் தேவன் அங்கீகரிக்கும் விதமாக அது மாறாது. பாவம் என்பது மதம், ஜாதி, நாடு, இனம், நிறம், நம்பிக்கை என்ற வேறுபாட்டை பாராம உலகத்துல பிறந்த எந்த மனுஷனையும் அது ஆளுகை செய்கிறது. பாவம் என்பதை ஒரு தீய வல்லமை என்று சொல்லலாம். இது ஒவ்வொரு மனுஷனையும் அடிமையாக்கி ஆளுகை செய்யுது. இதை எப்படி அறிந்து கொள்வது? பாவத்தின் செயல்பாடுகளையும் அடையாளங்களையும் ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் அறிந்து கொள்ள முடியும். தவறாக சிந்திக்கிறோம், தவறாக யோசிக்கிறோம், தவறாக விரும்புகிறோம், தவறாக முயற்சிக்கிறோம், தவறாக பார்க்கிறோம், தவறான வழியில் நடக்கிறோம், தவறான சுபாவங்களோடு நம்ம வாழுகிறோம், தவறான முடிவுகளை எடுக்கிறோம், தவறான உறவுகளை தேடுகின்றோம், தவறான வழிகளில் மகிழ்ச்சியை நாம் தேடுறோம். இவை யாவும் நம்மிடம் நடக்குது. ஆனாலும் இவை யாவும் நல்லது என்று நாம் எண்ணவில்லை. ஆயினும் நாம் இவ்விதம் செயல்பட நமக்குள் வலிமையாக
தூண்டப்படுகிறோம். அதனை எதிர்த்து நிற்க இயலாமல் நம்ம போகிறது. இதுதான் பாவம் என்ற தீய வல்லமை செயல்படுத்துவதின் அடையாளம். நல்லதை செய்ய இயலவில்லை, தீயதை செய்யாமல் இருக்க இயலவில்லை, நமக்கு எதிராக நமக்குள் ஏதோ ஒரு வல்லமை செயல்படுகிறது. இதுதான் பாவம் என்று ரோமர் 7:18 சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாவம் என்பது தேவன் இல்லாத ஒரு வெற்றிடத்தின் விளைவானது. தேவன் மனிதனுக்குள் வந்து அந்த வெற்றிடத்தை நிரப்பும் போது பாவம் பலம் இழந்து போகிறது. இந்த பாவத்தை மனிதன் தனக்குள் வைத்து கொண்டு பக்தியா எத்தனை காரியம் செய்ய இயலும், ஆயினும் அவை தேவ அங்கீகாரம் பெறவே பெறாது. எனவே பாவம் என்ற தீய விளைவின் ஆளுகையிலிருந்து மனிதன் வெளியேறாமல் செய்யும் பக்தி காரியங்கள் யாவும் வீணானவையே. பாவம் எப்படி போகும் அப்படின்ற கேள்வி நமக்குள்ள நிறைய பேருக்கு இருக்கும். பாவம் என்பது புறம்பான பக்தி செயல்களாலோ சுய முயற்சியாலோ உடலை பல விதங்களில் சுத்திகரிப்பதாலோ தான தர்மங்கள் செய்வதாலோ உடலை வருத்துவதாலோ மந்திரங்கள் ஓதுவதாலோ ஸ்தோத்திரங்கள் கூறுவதாலோ பிரார்த்தனைகள் செய்வதாலோ காணிக்கை தருவதாலோ பாவம் நிச்சயமாக போய்விடாது. பாவத்தின் ஆளுகையிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் தேவனுடைய ஆளுகை நமக்குள்ள வரணும். தேவனுடைய உறவு இருதயத்திற்குள் வரும்போதுதான் பாவம் பலம் இழந்து போகும். ஆனால் பாவ சுபாவமான மனிதனுக்குள் தேவன் வர முடியாது. பாவம் தேவனை நமக்குள்ள வரவிடாத பிரதான தடையாக இருக்கிறது. பாவமும் தேவனும் ஒரே இடத்தில் வாசம் செய்ய முடியவே முடியாது. எனவே கிறிஸ்தவம் முதலாவது ஒரு மனிதனை விட்டு பாவம் நீங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மிக முக்கியப்படுத்தி பேசுகிறது. பாவம் நீங்கப்பட்டாதான் அங்கே பரிசுத்தராகிய தேவன் வந்து தங்க முடியும். பரிசுத்தராகிய தேவன் வந்து இருதயத்தை தங்கினாதான் அந்த மனிதன் பரிசுத்தவானாக மாறவே முடியும். பரிசுத்தவானாக மாறினாதான் அவனுடைய குணமும் பண்பும் தன்மையும் செயலும் தேவன் விரும்புகிற விதமாக இருக்கும். அப்போதுதான் அவனுடைய பக்தி வாழ்க்கை தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படும். சரி, பாவம் நீங்குவது எப்படி, பாவம் நீங்கப்படுவது எப்படி? கிறிஸ்தவ முதலாவது ஒரு மனிதனுக்கு அவனை பாவத்தின் ஆளுகையிலிருந்து அவனை விடுவிக்கும் இரட்சகர் ஒருவர் வேண்டும் என்பதை தெளிவாக போதிக்கிறது. மனிதனுக்கு தேவன் அளிக்க விரும்பும் முதல் ஆசீர்வாதம் அவனுக்கு ஒரு இரட்சகரை கொடுப்பதுதான். மனிதனுக்கு தேவனிடத்திலிருந்து தேவைப்படுகின்ற மிக முக்கியமான பிரதான உதவியும் ஒரு இரட்சகர் தான். ஏனென்றால் மனிதனுடைய பிரதான பிரச்சனையை அவனை அடிமையாக்குற பாவம் தான். எனவே பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் மனிதனுடைய பாவங்களில் இருந்து அவனை மீட்பதற்காக அல்லது இரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து என்ற பெயரில் மானிடராக இந்த பூமிக்கு வந்தார். அவர் பாவ நிவாரண பலியாக தம்மை சிலுவையில் ஒப்பு கொடுத்து பாவ நிவாரணம் செய்தார். அவர் சிந்திய இரத்தத்தினால் மனிதர்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கான பாக்கியம் கிடைத்தது என்று எபேசியர் 1:7 வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இயற்கையாகவே பாவத்தினால் அடிமைப்பட்டு கிடக்கிற மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தினால் பாவத்திலிருந்து நிச்சயமாகவே விடுதலை அடைய முடியும். அவன் பாவத்திலிருந்து விடுதலை அடையும் போது தேவன் அவனோடு தங்க இயலும். தேவன் அவனோடு தங்கும் போதுதான் அவன் தெய்வீக அழகுடையவனாக அந்த மனிதன் மாறுகிறான். எனவே ஒரு மனிதனுடைய ஆன்மீக வாழ்க்கை அல்லது பக்தி வாழ்க்கை என்பது அவன் பாவத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற ஒரு அனுபவத்திலிருந்தே அது ஆரம்பமாகிறது. ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இரட்சிப்பு என்ற அனுபவம் அடையும் போது அவன் புதிய ஒரு சிருஷ்டியாக மாறுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே பழைய வாழ்க்கை முடிந்து அவனுக்குள் பரிசுத்தமான ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பமாகிறது என்று 2 Corinthians 5:17 கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.